வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலாக இருக்கும். பட் உங்கள் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்படி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங்கோட லேட்டஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து M31s. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து சோனியோட லேட்டஸ்ட் சென்சரான IMX682 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து F/1.8 வந்து கொடுத்துருக்காங்க. 26mm சென்சார். இந்த ப்ரைமரி லென்ஸ் போக பார்த்தீங்கன்னா வந்து 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த ப்ரைமரி லென்ஸ் போக பார்த்தீங்கன்னா வந்து 3 கேமராஸ் இருக்குது. 12MP F/2.2 123° அல்ட்ரா வைட் லென்ஸ். அது போக வந்து 5MP மேக்ரோ லென்ஸ். அப்புறம் 5MP டெப்த் சென்சார் வேறு இருக்குது. கேமரா யூஐ பொறுத்த வரைக்கும் வந்து செம்ம க்ளீனாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. எல்லா கேமரா மோட்ஸும் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து ரீச் பண்ணிக்கலாம். சாம்சங் M31s வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்குது, ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேமரா மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஷாட், நைட் மோட், மேக்ரோ மோட், இது மாதிரி எக்கச்சக்க மோட்ஸ் வந்து இருக்குது. நம்ம கேமரா சாம்பிள் செக் பண்ணுறதுக்கு மாதிரி வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஒரு அமேசான் நீ கிஃப்ட் கார்டு கிவே கொடுத்துருக்கோம், அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங் M31s பார்த்தீங்கன்னா வந்து செம்ம குயிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் முன்னாடி வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா M31s கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுது. M31sல டேலைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. பட் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா வந்து எப்பயும் போல் வந்து சாம்சங் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணி இமேஜ் வந்து கொஞ்சம் பஞ்சியராக வந்து லுக் பண்ண வச்சுருக்காங்க. டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து M31sல வந்து 16MP ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இமேஜஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாலும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லாவே ப்ரிசர் ஆயிருக்கு. M31sல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீன் ஆப்டிமைசர், அப்புறம் வந்து ஆட்டோ HDR வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இமேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு டெக்னாலஜி வந்து ஆனாய் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஷார்ட்ஸையும் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் அக்கேஷனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து சில ஷார்ட்ஸ் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸே இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி அக்கேஷனலாக வந்து அப்பப்போ நடக்குது. அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்குது. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது, கலர் அக்ரேஷன் நல்லாவே இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னர்ஸில் வந்து லைட்டாக வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. லோயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் ஆகுது ஃபோக்கஸ் வந்து லாக் பண்ணுறதுக்கே. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவாக தான் இருக்குது, நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா இமேஜஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து க்ளீனாக தெரியுது. அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ்லாம் வந்து நைட்டில் கேப்சர் பண்ணுறது வந்து செம்ம யூஸ்லெஸ், மொத்த இமேஜ் வந்து ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருக்குது. சாம்சங் M31sல வந்து நைட் மோடுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோலைட் சினிமாஸில் கொஞ்சம் டீசென்டான ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நைட் மோட் ஆன் பண்ணி வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் இருக்குது. அது போக வந்து ஒரு க்ரீனிஷ் டின்ட் வேறு இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா வந்து லோலைட்டில் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு சொல்லலாம். நீங்கள் லோலைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக கேமரா வசந்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மெஸ்டப் ஷாட் தான் வந்து கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து நைட் மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து சூப்பர் ஸ்டெப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டைரக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க. பட் நிறைய ரிஃபைன்மெண்ட் வந்து தேவைப்படுது. M31s எடுத்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பொக்கே வந்து செம்ம சட்டிலாக நேச்சுரலாக வந்துருக்கு. இமேஜிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சப்ஜெக்டையும் சோர்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தாலும் வந்து அக்கேஷனலாக வந்து சப்ஜெக்டோட சில பார்ட்ஸை வந்து ப்ளர் பண்ணிடுறாங்க. மேக்ரோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும் 3-5 சென்டிமீட்டரில். பட் அப்படி இருந்தாலும் வந்து இமேஜஸ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. இமேஜஸ் வந்து சாஃப்டாக இருக்குது, இமேஜஸ்லாம் வந்து சாஃப்டாக இருக்குது. அப்புறம் அக்கேஷனலாக வந்து கேமரா வந்து ஃபோக்கஸே உங்களுக்கு லாக் பண்ணாது, அதனால் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட் தான் கிடைக்கும். வீடியோ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சாம்சங் பண்ண வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோ 30fps, 720p ஸ்லோ மோஷன் டு 960fps வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். டேலைட்டில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் கேஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா M31sல EAS அப்புறம் சூப்பர் ஸ்டடி வேறு கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்லாம் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வந்து கேமரா ஷேக் பண்ணாலும் வந்து சாஃப்ட்வேர் வந்து நல்லா வந்து ஷேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ கேப்சர் பண்ணும்போது நான் வந்து வாக் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி கூட வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வீடியோஸ், செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்லோ மோஷன் வீடியோ பொறுத்தருக்கு நீங்கள் வந்து 960fps ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து 120fps வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷன் நல்லாவே இருக்குது. வீடியோக்கும் அதே கதை, லோலைட்டில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் ஆயிரும். லோலைட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் கன் பண்ணுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து வீடியோலேயே வந்து தெரியுது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்ஸ் கூட வந்து தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் M31s லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இல்லை, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நான் வந்து நிறையா ஜிகேம் மாட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன், அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா M31sல எந்த ஜிகேம் மாடும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகலை. ஏதாவது ஜிகேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆச்சுன்னா நான் வந்து கன்ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. 8MP ஷாட் வந்து டிஃபால்ட்டாக எடுப்பாங்க. 12MP ஷாட் வந்து வைடர் ஃப்ரேம் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். M31sல இருக்க செல்ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா ரிசர்ச்சுக்கு வந்து பொருத்தமானது. ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாக இருக்குது.
லைவ் ஃபோக்கஸ் மோட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து சோர்ஸையும் பேக்ரவுண்டும் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. பொக்கே நல்லா நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் பிளர் அப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோலைட்ஸில் இருக்கிற செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் இருக்குது, பட் வந்து டீசெண்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து M31s கேமரா வந்து டே லைட்டில் சூப்பராக இமேஜ் கேப்சர் பண்ணுது, பட் வந்து நம்மளுக்கு லைட் குறைய குறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. M31s ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து செம பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர், பட் வந்து சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபைனலாக சொல்லுனா M31s கேமரா வந்து சூப்பரும் கிடையாது, ஒஸ்ட்டும் கிடையாது, நடுவில் இருக்குது, பட் வந்து நிறையா ரிஃபைன்மெண்ட் வந்து இன்னும் தேவைப்படுது. நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் M31s கேமிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்களை தயாரிக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாள் அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.